ராமாயண காவியம் நடைபெற்ற இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயமும் வந்து ஒரு ஆலயமாக வந்து காணப்படுது. இதில் வந்து கிருஷ்ண பிரேமி வந்து காணப்படுறாரு. இவர் தான் வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டி கும்பாபிஷேகம் செய்தவர். இப்போ வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ரங்கநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். நீண்ட ஆண்டுகளாக திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண ரங்கநாதரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும். பொதுவாக வந்து ஒரு ஆலயத்துக்கு சென்றிருந்தோம் அப்படின்னா ரங்கநாதர் வந்து சைன குளத்தில் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரங்கநாதர் வந்து ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி சமேதராக அமர்ந்த குளத்தில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த ரங்கநாதரை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடை அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். ராமர் பஞ்சராமர் அப்படிங்கிறது முதன்மையாக சொல்கிறாங்க. இது 2000 வருடத்துக்கு முந்தைய விக்கிரகம் அப்படிங்கிற வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறாங்க. இது மூன்றாம் குலத்துங்க சோழத்தில் திரும்ப பிரதர்ஷப்பட்டது அப்படிங்கிறதாங்க. இது 2000 வருடத்துக்கு முன்பதுன்னா திருமணராஜா ஆற்றங்க கரை ஓரத்தில் ஸ்ரீ ரங்கநாதன் மேடு அப்படிங்கிறத புதையலாக கண்டுபிடிக்கப்பட்டு திரும்பவும் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எத்தனையோ ராமர் ஆலயங்கள் வந்து இந்தியாவில் இருந்தாலும் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 ராமர் கோயில் வந்து அதி விசேஷமானதாக வந்து கருதப்படுது. அயோத்திக்கு நிகரான தலங்கள்லாம் வந்து கருதப்படுது. அவை வந்து பஞ்சராம சேத்திரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அந்த பஞ்சராம சேத்திரங்களில் ஒரு தலமான அதம்பாரில் இருக்கக்கூடிய கோதாண்ட ராமர் ஆலயத்தை தரிசனமானதாக வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய கடகாம்பாடி அப்படிங்கிற ஊர்லேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊரானது காணப்படுது. கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து கடகாம்பாடி அப்படிங்கிற இடத்துல இறங்கி அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அதம்பார் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனல் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்டராமர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பெரிய திருவடி கருடாழ்வார் வந்து காணப்படுறாரு. பெரிய திருவடி கருடாழ்வார் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. கருடாழ்வார் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். கருடாழ்வாரை தரிசனம் பண்ண பிறகு இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்டராமர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீற்றிருந்த குளத்தில் அருள் பாலிக்கும் கல்யாண ரங்கநாதரை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கள். பொதுவாக ரங்கநாதர் அப்படின்னா சயன குளத்தில் தான் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் பெரும்பாலான ஆலயங்களில். இந்த தளத்தில் ரங்கநாதர் அமர்ந்த குளத்தில் ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி சமேதராய் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து கிருஷ்ண பிரேமியால் வந்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட ஆலயமாக வந்து காணப்படுது. அதாவது வந்து புனரமைக்கப்பட்டு கிருஷ்ண பிரேமியால் வந்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த செய்திகள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்டராமர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். ராமாயண காவியம் நடைபெற்ற இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயமும் வந்து ஒரு ஆலயமாக வந்து காணப்படுது. வாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்டராமர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். கோதாண்டராமர் சீதை மற்றும் லட்சுமணன் வந்து காணப்படுறாங்க. அருகில் வந்து ஆஞ்சநேயர் வந்து காணப்படுறாங்க. இவங்களுக்கு அருகில் பார்த்தா அப்படின்னா ஒரு மான் வந்து காணப்படுது. இதற்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது. அது எல்லா வரலாறுமே பார்க்கலாம். ராமரை வந்து நல்லா சேவிச்சிக்கிங்க. ராமரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ராமரோட குலதெய்வமான ரங்கநாதரை வந்து காணப்படுறாரு. ரங்கநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த தலத்தில் ரங்கநாதர் வந்து அமர்ந்த குளத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ராமரை தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிருஷ்ண பிரேமி வந்து காணப்படுறாரு. இவர் தான் வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டி கும்பாபிஷேகம் செய்தவர். இப்போ வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ரங்கநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். நீண்ட ஆண்டுகளாக திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண ரங்கநாதரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும். பொதுவாக வந்து ஒரு ஆலயத்துக்கு சென்றிருந்தோம் அப்படின்னா ரங்கநாதர் வந்து சைன குளத்தில் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரங்கநாதர் வந்து ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி சமேதராய் அமர்ந்த குளத்தில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த ரங்கநாதரை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடை அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும்.
அமர்ந்த குளத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட ட்ரஸ்டி நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம். அருள்மிகு கோதண்டராம சுவாமி அகம்பார் ஆலயம், இது புராணகலா, இதில் ஸ்ரீ ராமர் வாரிசன் மாலை மாயமானாக இருந்த பொழுது சீதை கேட்ட பொழுது வதம் பண்ண ஊராக புராணஸ்தலங்கள் சொல்லப்படுகிறது. இது சான்ஸ்கிரிட்டில் தம் தரும் நிச்சய அப்படிங்கிற சொல்லிலிருந்து வருகிறது. இது வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து சொல்லும்பொழுது அதம்பர் அப்படிங்கிறது அத்திமரம் நிறைந்த காடுகள், வேதாந்திய காடுகளோட தொடர்ச்சிகளும் ஒவ்வொரு காட்டின் நிலைப்பாட்டையும் பிரித்து இருக்கிறப்ப அந்த அத்திமரம் நிறைந்த காடுகள்ங்கிற பகுதியை சொல்கிறாங்க. இது பஞ்சவடியோட நிகழ்வுகளை தொடர்புபடுத்தி இந்த ஊரெல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த பிளாவடின்னு சொல்கிற ஊருங்கிறது பஞ்சவடியாகவோ அதம்பாருங்கிற பர்ணசாலைக்கு, அதம்பாருங்கிறது பர்ணசாலை அமைப்பு இடம், மான் அங்கேருந்து பார்த்ததாகவோ நல்லமாங்குடி, குளமாங்குடி, மான்கண்ட மூளை அப்படிங்கிறது இந்த பக்கத்தில் இருக்கிற ஊர்களின் தொடர்ச்சியாகவும் தலபுராணத்தில் தொடர்ந்து வருது. இது ராமர் வந்து இங்கே மூலவர் வந்து வீட்டிலிருந்த திருக்கோலத்தினால கல்யாண ரங்கநாதர் அவர் இருக்கார். அதில் ராஜகோபாலரும் பிரசித்தி பெற்ற விக்கிரகமாக உற்சவராக இருக்கார். இங்கே ரங்கநாதர் பரிகார ஸ்தலமாகவும் சொல்லப்படுறாங்க. இது திருமணத்தை நீங்கிறதுக்காகிற ஸ்தலமாகவும் சொல்கிறாங்க. இந்த ராமர் பஞ்ச ராமர் அப்படிங்கிறது முதன்மையாக சொல்கிறாங்க. இது 2000 வருடத்திற்கு முந்தைய விக்கிரகம் அப்படிங்கிற வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறாங்க. இது மூன்றாம் குலத்துங்க சோழத்தில் திரும்ப பிரதர்ஷப்பட்டது அப்படிங்கிறதாக தான். இது 2000 வருடத்துக்கு முன்பதுன்னா திருமலராஜா ஆட்டம் கரை ஓரத்தில் ஸ்ரீ ரங்கநாதன் மேடு அப்படிங்கிறத புதையலாக கண்டுபிடிக்கப்பட்டு திரும்பவும் பிரதர்ஷப்பட்டதாக தெற்கு முகமாக பிரதர்ஷம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இது பஞ்ச தளத்தில் தமிழ்நாடு லெவலில் உள்ள பஞ்சராமமூர்த்தியிலும் முதன்மையானதாகவும், இந்த வட்டாரத்துலேயும் பருத்தியூர் முடிகொண்டாம் வடுவூர் அப்படிங்கிற இதுலேயும் முதன்மையாக திகழப்படுகிறது. இது எப்பொழுதும் சேவார்த்திகள் வந்து பொழுது அவங்களுடைய பரிகாரமாகவும் வேண்டுதலை நிறைவேற்றுகிற ஸ்தலமாகவும் இதை திகழ்ந்து வருகிறது. இது நன்னிலத்தில் அதாவது கும்பகோணம் டு நாகப்பட்டினத்தில் நன்னிலத்துக்கு முன்னாடியே ஸ்ரீவாஞ்சம் ஸ்டாப்பில் இருந்து வடக்கே 2 கிலோமீட்டரும் நாச்சார் கோயில் பூந்தோட்டம், அதாவது கும்பகோணம் நாச்சார் கோயில் பூந்தோட்டம் வழியில் தென்கரை அதாவது திருவிழம்பாடி ஸ்டாப்பிங்கிலிருந்து 2 கிலோமீட்டர் தெற்காகவும் உள்ள ஊர். இது காலை 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் சேவை நடைபெறுகிறது. மதியம் 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சேவை நடைபெறுகிறது. இதில் பட்டாச்சாரி எப்பொழுதுமே இருப்பார். இது சிறந்த அருள்பாடு ஸ்தலமாக நடைபெறுகிறது. இதில் சீரான மண்டபமே அத்தியாயன உற்சவம் போன்ற சிறப்பான உற்சவங்கள் நடைபெறுகிறது. அதனால் ரோகிணி நட்சத்திரத்துலேயும் புனர்பூச நட்சத்திரம் திருமஞ்சனம் நடைபெறுகிறது என்பதை சொல்கிறோம். சரி, ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட ட்ரஸ்டி நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரலாம். கல்யாண ரங்கநாதரை வந்து தரிசனம் செய்து வெளியில் வந்தோம் அப்படின்னா சிறிய திருவடி ஆஞ்சநேயர் வந்து காணப்படுறாரு. ஆஞ்சநேயரை தரிசனம் செய்த பிறகு இந்த ஆலயத்தோட தலைவரலாறுலாம் நம்ம வந்து பார்க்கலாம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சிறிய திருவடி ஆஞ்சநேயர் வந்து காணப்படுறாரு. சிறிய திருவடி ஆஞ்சநேயரை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த ஆஞ்சநேயரை நாம் சனிக்கிழமையில் வந்து வெற்றிலை மலை சாற்றியை வழிபாடு செய்யும் பொழுது நாம் தொடங்கும் செயல் அனைத்திலும் நமக்கு வந்து வெற்றி சித்திக்கும். மேலும் வந்து நமக்கு வந்து தொடர் தோல்விகள் ஏற்படுது அப்படின்னா அந்த தோல்விகள் நீங்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும். ராவணன் சீதையை வந்து கடத்த செல்லும் பொழுது ராமனிடமிருந்து சீதையை பிரிக்கிறதுக்காக மாரீச்சன் வந்து பொன்மான் உருவம் கொண்டு இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகில் வந்து காட்சியளிக்கிறான். அந்த பொன்மானை பார்த்ததும் சீதையை வந்து இந்த மான் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மான் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தன்னோட கணவரான ராமர்கிட்ட கேட்குறாங்க. ராமரும் தன்னோட மனைவி சீதை கேட்டதுனால அந்த மானை வந்து துரத்திக்கிட்டே ஓடுறாரு. ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடினதுக்கப்புறம் வந்திருக்கிறது வந்து உண்மையான மான் கிடையாது, ஒரு மாயமான் அப்படிங்கிறத வந்து ராமர் வந்து உணர்ந்துக்கிறாரு. உடனே மான் ரூபத்திலிருந்து அந்த மாரீச்சனை பார்த்து வதம் செய்கிறேன் பார் அதம்பார் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து உரைத்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து அதம்பார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது.
இந்த ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய கொல்லுமாங்குடியில் தான் மாயமானாக வந்து அந்த மாரிச்சனை வந்து ராமர் வந்து சம்ஹாரம் செய்ததாக வந்து சொல்லப்படுது. அதனால தான் அந்த ஊர் வந்து கொல்லுமாங்குடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அந்த ஊரும் பார்த்தோம் அப்படின்னா அதாம்பாருக்கு அருகிலே காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. சீதைக்கு மாரிச்சன் வந்து பொன்மானாக காட்சி தந்த இடம் வந்து நல்லமாங்குடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நல்லமான் என்று சீதை மயங்கிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த ஊர் வந்து நல்லமாங்குடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ராமன் வந்து தன்னை பிடிக்க ஓடி வருகிறான் என்று கருதிய மாரிச்சன் வலப்பக்கமாக ஓடிய இடம் வந்து வலங்கை மான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ராவணன் சீதையை வந்து கடத்தி செல்லும் பொழுது தன்னோட ஆபரணமான பாதத்தை வந்து கீழே எறிந்த இடம் வந்து பாடகச்சேரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தாடகை ராமன் மற்றும் லட்சுமணனிடமிருந்து தப்பி ஓடிய இடம் வந்து தாடகந்தபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது மாதிரி ராமாயணம் சம்பந்தமான அனைத்து ஊர்களும் இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியிலேயே காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அயோத்தி தலத்திற்கு நிகரான பஞ்சராம சேத்திரத்தில் ஒன்றான அதம்பாரில் அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்டராமர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.